ரொம்ப முக்கியமான கோவில்கள் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாலே அந்த கோவில் சம்பந்தமான நிறைய கதைகளும் அதனுடைய சிறப்பான விஷயங்களும் இருக்கும். அப்படி நம்ம பார்க்க போனா இந்த ஐயாரப்பர் கோவிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. திருவண்ணாமலையை நினைத்தா நமக்கு முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவையாருடைய மண்ணை மிதித்தா நமக்கு முக்தி அப்படின்னு சொல்லப்படுது, மக்களால் நம்பவும் படுது. இந்த ஐயாரப்பர் கோவிலில் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா பிரதிவிலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா மணலால் செய்யப்பட்ட லிங்கம், உள்ள இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்புவாவே தோன்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால இதுக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, வெளியில உலா கொண்டு போகக்கூடிய அந்த மூர்த்திக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஐயாரப்பருடைய ஜடாமுடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அது வந்து அடியில் பூமிக்கு அடியில் போகிறதுனால மக்கள் வந்து அதை சுற்றி வருகிற பொழுது அந்த ஜடாமுடியை மிதிச்சுட்டா அது பாவம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள இருக்கக்கூடிய பிரகாரத்தை சுற்றி வராமல் இருக்கிறதுக்காக தடை விதிச்சிருக்காங்க. ஸோ வெளி பிரகாரத்தை நம்ம சுற்றி வரலாம், உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை சுற்றி வராமல் தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து மூன்றாவது பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் நின்று ஐயாறு அப்படின்னு சொல்லி நம்ம சத்தம் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஏழாக வந்து பிரதிபலிக்குமா ஒலிக்குமா இந்த இடம். ஸோ அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது, கேட்குறதுக்கு இனிமையாகவும் இருக்குது. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். திருவையாறுல கிட்டத்தட்ட 64 படித்துறைகள் இருக்கு. இந்த 64 படித்துறையில ரொம்ப முக்கியமானதா பார்க்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இங்க புஷ்ப மண்டப படித்துறை அப்படிங்கிறது. ஏன் இவ்வளவு சிறப்பானதா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா காசியில இருக்கக்கூடிய கங்கையில நம்ம நீராடினா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அப்படி காசிக்கு போக முடியாதவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த படித்துறையில திதி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்க அவங்க நீரில் மூழ்கி எழுந்தாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் போயிடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட காசிக்கு நிகரான ஒரு தலமாகவே இது பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படித்துறையானது இங்கே இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோவிலுடைய ஆப்போசிட்டில் அந்த நேர்கோடிலேயே இதை வச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம நேராக போனோம்னா அந்த கோவிலுடைய வாசல் இருக்குது. அந்த வாசலில் தான் திருநாவுக்கரசருக்கு நம்மளுடைய ஐயாரப்பர் சிவன் வந்து கைலாசநாதராக காட்சி கொடுத்த இடமும் கூட இருக்குது. ஸோ அதனால தான் இது ஒரு சிறப்பான இடமா இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு நாள் ஆடி அமாவாசையாக இருக்கட்டும், ஒரு சில நாட்களில் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமா, நிறைய மக்கள் அதிகமாக கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு இடமாவே இதை நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது தஞ்சாவூரில் நம்ம இது போல சிறப்பான விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். திருவையாறுல கிட்டத்தட்ட 64 படித்துறைகள் இருக்கு. ஏன் இந்த இடத்துல இவ்வளவு படித்துறைகள் இருக்கு, அதுவும் குறிப்பா எந்த படித்துறை ரொம்ப சிறப்பானது, ஏன் இங்க நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இவ்வளவு சிறப்பானதா இருக்கு அப்படின்றத இங்க இருக்கவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர்? அடியனுடைய பெயர் நாராயண ஐயர். இங்கே நான் ஒரு சிவனடியார். நாராயண ஐயர் சொல்றதை விட சிவனடியார் என்பது சால சிறந்தது. இந்த திருவையாறு ஊர்ல வந்து எப்படி தர்மசம்பந்த அம்பாசம் இந்த பஞ்சநதீஸ்வரி சேர்த்த சுவாமி சந்நிதியில் வந்து தீர்த்தம் மூர்த்தம் ஸ்தலம் இது மூன்றும் சேர்ந்தது தான் இந்த திருவையாறு க்ஷேத்திரம். அப்படி பார்க்குறப்ப தீர்த்தம் என்பது காவேரி. காவேரி என்பது மிக முக்கியமான ஒரு புண்ணிய நதிகளில் ஒன்று. காவேரி வந்து கங்கையை விட புனிதமான நதியாகும். இது எப்படி வரலாறு கூறுகிறது என்றால், ஒரு சமயம் கங்கையானவள் சிவபெருமானிடம் வந்து பக்தர்களெல்லாம் செய்யும் பாவங்களையெல்லாம் எங்களிடம் கொண்டு வந்து விட்டு விடுகிறார்களே, இந்த பாவங்களையெல்லாம் நான் எங்கே கொண்டு விடுவது என்று சிவபெருமானுடன் கங்கை கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் கூறுகிறார்,
நீ வந்து ஐப்பசி மாதத்தில், ஐப்பசி என்றால் துலா மாதம், அந்த மாதத்திலே உன்னுடைய உபநதிகள் 36,000 உபநதிகள் மற்றும் இருக்கிறது. இவ்வளவு உபநீருடன் சேர்ந்து நீ காவேரியில் சென்று ஸ்நானம் செய்தால், அந்த ஐப்பசி மாதத்தில் துலா ஸ்நானம் செய்தால், துலா காவேரி ஸ்நானம் செய்தால், நீ செய்த பாவங்களும் இந்த பக்தர்களெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்துவிட்ட பாவங்கள் எல்லாம் அகலும் என்று வரம் அருளுகிறார். அதன் அடிப்படையிலே இந்த ஐப்பசி மாதம் துலா மாதம் துலா கட்டம் என்று இதற்கு பெயர். துலா கட்டம் என்றால் படித்துறை. துலா கட்ட காவேரி இந்த திருவையாறு மிகவும் வசத்தியான ஒரு ஒன்று. மொத்தம் இந்த துலா காவேரி ஸ்நானம் 5 இடங்களில் செய்யலாம். ஓகே. 1 திருவையாறு, 2 கும்பகோணம், 3 மாயவரம், 4 ஸ்ரீரங்கம், 5 சீவாஞ்சி. எந்த இடத்தில் காவேரியில் ஸ்நானம் செய்தாலும் இந்த புண்ணியம் உண்டு. இருப்பினும் இந்த 5 இடத்தில் ஸ்நானம் செய்தால் அவர்கள் 3 தலைமுறைகளில் செய்த பாவங்கள் போகிவிட்டதாக சிவபெருமான் கங்கை நதிக்கு ஆசி வர